பப்ளிக் பிராசிக்யூட்டரா இருந்தவர் அவருக்கு வக்கீலா போவாரா நீங்க லீகல் எய்டு அவர்களுக்கு சட்ட உதவிகள் செய்து கொண்டிருப்பீர்கள் அவர்களை தூண்டிவிட்டு இந்துக்களுடைய மனதை புண்படுத்துவீர்கள் ஆனா இன்னொரு பக்கத்துல மனைவியை கோயிலுக்கு அனுப்பிச்சு என் மனைவி கோயிலுக்கு போகுதுன்னு பாசாங்க நீ ஏன் போலன்னு கேக்குறேன் ஸ்ரீரங்கம் கோயில்ல நெத்தியில பொட்டு வச்சா அதை அழிக்கிறவர் நண்பர் இப்ராஹிம் இருந்தாலும் நான் அவர் எப்படி தெளிவா பேசுறாரோ அதே மாதிரியா பேசுறேன் நீங்க குல்லா போட்டு கஞ்சி குடிக்க தயங்களே இல்ல அப்ப என்ன இதுல இருக்கு அதான் அவர் கரெக்டா சொல்றார் முஸ்லிம் அமைப்புகள் முஸ்லிம்களை ஏமாற்றுகிறார்கள் ஸ்டாலின் அவருடைய மனைவி அருமை சகோதரி துர்காவை வைத்து இந்துக்களை ஏமாற்றுகின்ற தீய சக்தி ஆகவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்ல இவர்கள் எல்லாமே பொய்யான நபர்கள்ங்கிறதுக்கு முதல்ல மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கை என்னோ ஹிந்திக்கு எதிர்ப்பாளர்களா யார் கனிமொழியா ஸ்டாலினா ஆமா கனிமொழியோட பையன் ஆதித்யா படித்த பள்ளிக்கூடம் எது அடையாறுல சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் படிப்பீங்க வித்யா மந்திர் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைப்பீங்க உங்க குழந்தைய அதுவும் என்ன தெரியுமா நான் தெளிவாகவே சொல்றேனே கனிமொழி தன்னுடைய எங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கின்ற ஒரு காமன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னது இந்த குறிப்பிட்ட சமுதாயம் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து என் குழந்தை படித்தாதான் அது வந்து ஒழுக்கத்தோடு வரும்னு பேசினாரா பேசலையா உங்களுடைய தாயார் எவ்வளவு மோசமானவர்கள் தன்னுடைய பர்சனல் லைஃபுக்கு ஒன்று அவங்க வயிறு கழுவ சன்ஷைன் பள்ளிக்கூடம் வேளச்சேரியில் நடத்துவாங்க அங்கே ஹிந்தி சொல்லி கொடுப்பாங்க சமஸ்கிருதம் சொல்லி கொடுப்பாங்க ஆனால் நாங்கள் ஹிந்திக்கு விரோதமானவர்கள்னு மக்களை ஏமாற்றுவீங்களா 67 இல்லை ஏன்னா 67 நீங்கள் மற்ற திருட்டுத்தனங்கள் பண்ணீங்க ஏன்னா 62 சென்னை மாநகராட்சியை கைப்பற்றிய உடனேயே திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்ச முத ஊழல் மஸ்டர் ரோல் ஊழல் அதாவது நகர சுத்திகரிப்பாளர்களுடைய சம்பளத்தில் மண்ணள்ளி போட்ட கூட்டம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மஸ்டர் ரோல் ஊழல் சென்னை மாநகராட்சியில் ஆனால் நீங்கள் அன்னைக்கு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்தலை ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன்னா பாரதிய ஜனதா கட்சி தேசிய உணர்வுள்ள அத்தனை பேரும் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த யாரெல்லாம் இருமொழி கொள்கை மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆனால் தன் குழந்தைக்கு மும்மொழி கொள்கைன்னு வச்சு பேசுகிறாங்களோ அந்த கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்கிறேன்னா அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் குழந்தைகள் எங்க படிக்குதுன்னு பட்டியலிடுங்க அவங்க வீட்டு வாசல்ல இவங்க யாராவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு சொன்னா நாம் அத்தனை பேரும் அந்த ஒன்றிய உங்க குழந்தைய சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்திலிருந்து உங்களுடைய அரசியல் தகுடு திட்டங்கள் ஈடுபடாது அதே மாதிரியா இன்னைக்கு விவசாயிகள் சட்டத்தை எதிர்க்கிறாங்களாம் காங்கிரஸ் கட்சி மேனிபெஸ்டோல நான் என்னோட சமூக வலைதளத்தில் போட்டிருக்கேன் காங்கிரஸ் கட்சி அதன் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லி இருக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி ஆக்டை நாங்கள் ரத்து பண்ணுவோம் அதே மாதிரியா அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955 அது அன்று பற்றாக்குறை இருந்த காலகட்டங்களிலே கொண்டு வரப்பட்டது அதனால அதை நாங்கள் ரத்து பண்ணுவோம் ஆமா அதையே மோடி சர்க்கார் பண்ணினாக்க நீங்க போராட்டம் பண்ணுவீங்களா யாரை ஏமாத்த அது என்ன வடிவேலோட படம் மாதிரியா அந்த வாயி நல்ல வாயி இது வேற வாயின்னு பேச எவ்வளவு ஏமாற்று பேர் வழிகள் எல்லா நான் தினந்தோறும் ஐ எம் நாட் அ ஃபார்மர் ஃபார்மர் நான் முன்னாள் விவசாயி இல்லை நான் பிராக்டிசிங் ஃபார்மர் இன்னைக்கும் விவசாயம் செய்து கொண்டு இருப்பவன் இன்னைக்கு காலையில் கூட தோட்டத்தில் வேலை பார்த்துப்பட்டு தான் இங்கே வந்திருக்கேன் நான் ஆனால் விவசாயம் மாடு கொம்புல பால் கறக்குமா காம்புல கறக்குமான்னு தெரியாத சிதம்பரம்
அதே மாதிரியா பச்சரிசி எந்த வயல்ல விளையும் புழுங்கரிசி எந்த வயல்ல விளையும் கேக்குற ஸ்டாலின் நீங்க விவசாயிகளுக்காக மக்களை ஏமாத்துறீங்களா? எல்லா விவசாய சங்க தலைவர்களும் கோரிக்கை என்னவா இருந்தது இந்த 70 வருஷமா? தொழிற்சாலையிலே உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு அந்த தொழிற்சாலையின் முதலாளிகள் விலை நிர்ணயம் செய்கிறார்கள். ஆனால் நாங்கள் விளைவிக்கின்ற விவசாய பொருட்களுக்கு அரசாங்கம் ஏன் விலை நிர்ணயிக்கணும்? நாங்க ஏன் நிர்ணயிக்க கூடாது? அந்த உரிமை எங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு எல்லா விவசாய சங்கமும் கேட்டுதான் கேட்கலையா? இன்னைக்கு அதைத்தானே சொல்லி இருக்கோம். இப்ப ஈரோட்டில் விளையிற மஞ்சளுக்கு பஞ்சாப்ல நல்ல மார்க்கெட்னா அந்த வியாபாரி இங்க ஈரோட்டில் இன்னைக்கு 4000 ரூபா விற்கிற மஞ்சளுக்கு நான் 8000 ரூபா தரேன்னா ஏன் அந்த விவசாயி நாம தடுக்கணும்? இதுக்கு பதில சொல்லு. உங்க கூட்டணி கட்சி ஆல் இண்டியா லெவல்ல என்ன செய்யறோம்னு சொல்லிச்சோ அதைத்தானே செஞ்சிருக்கு. அதோட மட்டுமில்ல, இவங்க என்ன சொல்றாங்க, விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ். இது டாக்டர் எம் எஸ் சாமிநாதன் கமிட்டி பரிந்துரை பண்ணத காங்கிரஸ் திமுக ஆட்சியில் இருந்ததே 2004 2014 வரை நீங்க செயல்படுத்தினீங்களா? பிஜேபி சர்க்கார் மோடி சர்க்கார் செயல்படுத்தி இருக்கு. 1.5%, அதாவது உற்பத்தி விலை போல் 1.5 மடங்கு விவசாயிக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கணும்னு எம் எஸ் சாமிநாதன் கமிட்டி பரிந்துரை. ஆனால் கம்பு கேழ்வரகு போன்ற பல்வேறு தானிய வகைகளுக்கு 1.6 to 1.95 வரை விலை நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்கா, கொடுக்கலையா? அப்ப விவசாயிகளுக்காக செயல்படுகின்ற அரசாங்கம் எது? நாம மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த உடனே சொன்ன 10 ஆண்டுகளில் விவசாயினுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம்னு. உடனே இப்ப சொல்றாங்க ஒப்பந்த விவசாயம், கான்ட்ராக்ட் ஃபார்மிங். நான் கேட்கிறேன், ஒப்பந்த விவசாய சட்டம் தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் ஒப்பந்த விவசாய சட்டம் இருக்கு, அது செயல்பட்டு கொண்டிருக்குன்னு சொன்னா முக ஸ்டாலின் ஒன்று இந்த சட்டத்தை எதிர்த்ததுக்கு மன்னிப்பு கேட்கணும், இல்லை அரசியல் விட்டு வீட்டுக்கு போயிடணும். வெட்கம் கெட்ட கூட்டம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற பிரிவினைவாத தேச விரோத கும்பல். இன்னைக்கு தமிழ்நாடு பூரா பிராய்லர் கோழி கூடங்கள் இருக்கு. எப்படி நடக்குது? நான் இதை பார்க்கறது, இதை பத்தி ராஜா பேசுறாரு எப்படின்னு. எல்லா விஷயமும் தெரிஞ்சாதான் பாலிடிக்ஸ்ல இருக்கணும். ரெண்டாவது பாலிடிக்ஸ்ல இருந்தாலே நமக்கு எல்லாம் தெரியும் மக்கள் நினைக்கிறாங்க. ஒரு தரம் திருவாரூர்ல சங்கீத மும்மூர்த்திகள் விழாவுக்கு என்ன கூப்பிட்டாங்க. திருவையாறுல நடக்கிறது தியாக பிரம்மோத்சவம். சங்கீத மும்மூர்த்திகளுக்கு இன்னும் சொல்ல போனா மும்மூர்த்திகள் பிறந்த இடம் திருவாரூர் தான். அப்ப நான் வந்து ஏன் நான் பேசுறதுக்கு தெரியும் எல்லாரும் கேட்பான், பாடுறது உன்பாட்டுக்கு பாடுன்னு என்ன சொன்னா நான் இப்படியா சங்கீத மும்மூர்த்தி விழாவில் பேசுறதுன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் சரிண்ணா அதை பற்றி எல்லாமே படித்து பார்த்து கொண்டு அதுக்கப்புறம் போனேன்னு வச்சுங்க. அதனால இன்னைக்கு பிராய்லர் கோழி வளர்க்குறாங்களே அது என்ன ஃபார்மிங்? இந்த முட்டாள் கூட்டமா இல்லை ஏமாற்று பெருவழிகளா? ஒன்று, திமுக ஸ்டாலின் இவங்க எல்லாரும் என்னவா இருக்கணும்? முட்டாள்களாக இருக்க வேண்டும். விஷயம் தெரியாம பேசணும், இல்ல தெரிந்து கொண்டே பேசினால் அயோக்கியத்தனம் கிடையாது. சுகுணா போன்றவர்கள் கம்பெனி வச்சிருக்கிறவங்க, அவன் வந்து கோழி குஞ்சு கொடுக்கறான், அதுக்கு தீவன சப்ளை பண்றான், அதுக்கு மருத்துவ வசதிகள் செஞ்சு கொடுக்கறான், அதுக்கப்புறம் 60 நாள் ஆன உடனே அந்த கோழிய அவனே விவசாயிக்கு ஒரு லாபம் வச்சு விலைக்கு வாங்கிக்கிறான். இது ஒப்பந்த விவசாயத்துக்கான சட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு ஏற்கனவே. இப்போ சொல்கிறான் வந்து விவசாயி இதெல்லாம் நிலத்தை கார்பரேட் கொண்டு போயிடுவான். தெளிவாக இருக்கு சட்டம். ஒன்று, ஒரு கிராப் சீசன் பீரியட், ஒரு பயிருண்டு. இப்போ கரும்பு ஃபார்மிங்காக ஒப்பந்தம் போடுறதா இருந்தால் கரும்பு 11 மாதம், ஓராண்டுக்கு ஒரு சீசனுக்கு இன்னைக்கு நட்டுக்கிட்டு அது அறுவடை பண்ணுற வரை ஒப்பந்தம் போடலாம்.
இல்ல அதிகபட்சம் 5 ஆண்டுகள் தான் போட முடியும் அதுல நீ சட்டத்தை படிச்சு தொலைங்க ஆனா துண்டு சீட்டே படிக்க தெரியாம நெல்லு கொள்ளு கொள்ளு நெல்லு நெல்லு கொள்ளு கொள்ளு நெல்லு இத நான் பேசிட்டா அது ரெடிங்கறாங்க அதிகமா பேசிட்டேங்கறாங்க நெல் கொள் முதல் அப்படினு சொல்ல வரல நெல்லு முதல் கொள்ளு முதல் நெல்லு கொள்ளு கொள்ளு முதல் நெல்லு முதல் கொள்ளு நெல்லு अधिकपक्ष अलूर मोड़े ओपंदम सटम विवसा की सटम कॉन्ट्रैक्ट फार्मिंग ओपंदमूर मोड़ो आगे इनकी ओपंद विवसाय नम शिवंग मावट्टम पूरा नया वह कर्वकाडा कड़क मकल विवसाय इतर वो ना वयल् इन विवसाय अंजु वर्ष वर्ष रूवा को ना कॉन्ट्रैक्ट फार्मिंग ना विवसाय पड़े और पक सरीसुट कर्व वर्कवर के वर्मान वो रेडव विवसाय उत्पत्ति आगे इतना वलर्वग मोल उत्पत् पर नम्बर उणव तेव नाम पूर्ति मुड़ा आगे और तलेनोक पारवोड़ मारत प्रदम मोडी तट असिय कलिका सरी विवसाय सटा नाम को